முஸ்லிம் ஷரீஃபில் 2892 ஹதீஸாக வருகிறார்கள். அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், சல்லாபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஃபஜ்ர், யௌமல் ஃபஜ்ர் ஒரு நாட்டினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதார்கள். தொழுவித்து விட்டு வசைலன் மின்பர், சுபை தொழுவித்து விட்டு மின்பருக்கு ஏறினார்கள். மின்பருக்கு ஏறி எங்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள், நிறைய செய்திகளை சொன்னார்கள். லுஹூருடைய நேரம் வந்தது, மின்பரில் இருந்து இறங்கினார்கள், லுஹூருடைய தொழுகையை தொழுவித்தார்கள், திரும்ப மின்பர் சரிவிட ஏறினார்கள், திரும்ப பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். சூரியன் அசருடைய நேரம் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கினார்கள், அசரை தொழுவித்தார்கள், திரும்ப மின்பரில் ஏறினார்கள், திரும்ப மக்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். மகரிபுடைய நேரம் வருகிறது, சூரியன் மறையும் நேரம் வருகிறது, அது வரைக்கும் எங்களுக்கு சொன்னார்கள். இந்த உலகத்திலே நடந்தது, உலகத்திலே நடக்க போகின்றது, கியாமத்து வரும் வரைக்கும் உள்ள செய்திகள் அத்துணையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எங்களில் மரணமிட்டவர்கள் மரணமிட்டார்கள், மறந்தவர்கள் மறந்தார்கள், முஸ்லிம் சரிவிட இந்த செய்தி வருகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கல்ல எந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தான், எந்த அளவுக்கு அறிவை கொடுத்திருந்தான். இதே போன்று முஸ்னத் அகமதிலே வருகிறார், இமாம் அகமது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை விவாதித்து செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஒரு யஹூதி ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிறார், ஓரிடத்திலே ஆட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஓநாய் திடீரென்று வருகிறது, ஒரு ஆட்டை கவிக்கொண்டு ஓடுகிறது. இந்த ஆட்டு மந்தையை வைத்துக் கொண்டிருந்த யகூதி அந்த ஓனருக்கு பின்னால் துரத்தி செல்லுகிறான், துரத்தி சென்று அந்த ஆட்டை பிடித்து எடுக்கிறான், ஓனரின் வாயிலில் இருந்து கலத்தி எடுக்கிறான். எடுத்து அதை எடுத்து வரும்போது அந்த ஓனர் திரும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறார். ஓனர் சொல்லுகிறது, மனிதா, அல்லாஹ் எனக்கு தந்த உணவை நீ பறித்துக் கொண்டாய், அல்லாஹ் எனக்கு தந்த உணவை நீ பறித்துக் கொண்டாய் என்று சொன்ன போது அந்த யகூதிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஆச்சரியத்திலே அவன் தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய போது, ஒரு ஓநாய் பேசுகிறதா என்று கேட்ட போது அந்த ஓநாய் சொல்லியது, மனிதா, நீ இதற்கு ஆச்சரியப்படுகிறாயா? மதீனா சரிவில் ஒரு மனிதர் இருக்கிறார், மதீனா சரிவில் ஒரு நபி இருக்கிறார், அந்த நபியிடத்திலே நீ சென்றுப்பார். இந்த உலகத்திலே நடந்த செய்திகள், நடக்க இருக்கின்ற செய்திகள் அத்துணை செய்திகளை ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை போய் இதை விட ஆச்சரியப்படுவார் என்று சொன்னார். அந்த ஓனாய் சொன்ன போதே இந்த மனிதர் ஆட்டு மந்தையோடு புனியமான மதீனா சரிவுக்கு வருகிறார். ஆட்டு மந்தைகளை ஓரிடத்தை நிறுத்தாத்தி விட்டு கண்மணி ரசூல் அவருடைய கதவை தட்டுகிறார். கதவை கட்டி உள்ளே நுழைகிறான், மக்களோடு அமர்ந்திருக்கிறான். கண்மணி அன்பர்கள் வந்த போது அந்த மனிதர் சொல்லுகிறார், இப்படி நடந்த செய்தியை சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், அந்த ஓலை உண்மையைத்தான் சொன்னது, அந்த ஓலை உண்மையைத்தான் சொன்னது. ஒரு காலம் வரும், நெருக்கி ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒரு மனிதர் வீட்டிலேயும் வெளிப்பட்டு செல்லுவார். வெளிப்பட்டு சென்றதற்கு பின்னால் வீட்டிலே என்னென்ன விடயங்கள்லாம் நடக்கிறதோ அத்துணை விடயங்களையும் செருப்புடைய பட்டி இருக்கிறதே, செருப்புடைய வார், இந்த செருப்புடைய வார் உங்களுக்கு சொல்லும் என்று சனந்தாசன் சொன்னார். அந்த அளவுக்கு புதிரங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமையை பற்றி நான் சொல்ல வருகிறேன். கண்ணன் சூரியன் செல்ல வந்தவர்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடந்ததோ அதனை சொல்லி காட்டினார்கள், எதெல்லாம் நடக்க இருக்கிறதோ அதனை சொல்லி காட்டினார்கள். யாரெல்லாம் சுவர்க்கம் நுழைவார்கள், யாரெல்லாம் நரகம் நுழைவார்கள், யார் பித்னாக்காரர்கள், யார் குணாத்துக்கள், அத்துணை விஷயங்களையும் செல்லவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு